ஓம் சாந்தி. எல்லா சகோதரத்மக்களும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொரோனா வைரஸை பற்றிய பயம் அவசியமா? அப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த வைரஸ் வந்து நாடு ஃபுல்லாக பரவிட்டுருக்கு, உலகம் ஃபுல்லாக பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லாலும் கூட எல்லாருக்கும் என்ன ஒரு பயம் அப்படின்னா, இந்த லாக்டவுனை பற்றி தான் பயம். 21 நாள் வீட்லேயே இருக்கணுமா? இப்போ 10 நாள் கடந்ததே 10 வருஷம் கடந்த மாதிரி இருக்குது. இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறோமோ? இன்னும் இந்த லாக்டவுன் வந்து அதிகரிக்குமா? அதிகரித்தா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு வேலைக்கு போக முடியல, காசு சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற பயம் வந்து மக்களுக்குள்ளே வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போது இந்த பயம் வந்து அவசியமே இல்லாதது, யாரும் பயப்பட வேண்டாம், சரிங்களா? ஸோ மே மாதம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயல்பான சுச்சுவேஷன் வந்துடும். அப்போது இந்த லாக்டவுன் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, 21 நாள் லாக்டவுனுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆனால் வந்து டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே பப் சாப்பிட்டு வர்றது, நூடுல்ஸு, இந்த பானிபூரி நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஃபேமஸாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க எல்லாருமே. ஆனால் இப்போ இந்த 21 நாள் வந்து இந்த பழக்கங்கள்லேருந்து தள்ளி இருக்கிறதுனால, ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அந்த விஷயங்கள்லேருந்து இனிமேல் வந்து உங்களுக்கு சாப்பிடணும்னு அவ்வளோவா முதல்ல வந்து தோன்ற மாதிரி இப்போ வந்து தோணாது. ஏன்னா வந்து ஒரு 3 வாரம் ஒரு 21 நாள் ஒரு விஷயத்துலேருந்து தள்ளி இருந்தீங்கனாலே அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். அதே மாதிரி ஒரு 21 நாள் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கனாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக வந்துடும். ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து பெரியவங்க, முதியவங்க, கைவிடப்பட்டவங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாருமே மனுஷங்க தாங்க. ஸோ நம்ம இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வந்து நம்ம ஒரு தலை தூக்கி கூட பார்த்துருக்க மாட்டோம். அப்போது நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம லாக்டவுனில் இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, இவங்களுக்கு எல்லா நாளுமே லாக்டவுன் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே லாக்டவுன் இருக்காங்க, அதனால் வந்து கஷ்டப்படுறீங்க நீங்கள். ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லாம் வந்து கோயிலுக்கு போவாங்க, கடைக்கு போவாங்க, தேட்டர் போவாங்க. ஆனால் இவங்க எல்லோரையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் தான். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே சமமாக இருக்காங்க, அவ்வளோதான். அவங்க வந்து பிச்சைக்காரங்க, நீங்கள் வந்து பெரிய வீட்டில் இருக்கீங்க அப்படின்லாம் இல்லை, எல்லாருமே சமமாகிட்டீங்க. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் எவ்வளோ தான் 1 லட்சம் ரூபா காசு கையிலே வச்சுருந்தாலும் சரி அது வந்து பயன் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் வந்து எதுவுமே இல்லை, நீங்கள் போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருட்கள் இருக்காது, அப்படியே அந்த பொருட்கள் இருந்தாலும் அதிக விலை வச்சு வைக்கிறாங்க. ஸோ இந்த லாக்டவுன் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து இன்னும் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஸ் எல்லாம் வளர்ப்போம், மீன் வளர்க்குறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாய் வளர்க்குறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாய் வந்து கட்டி போட்டே வச்சுருக்கிறது, அப்புறம் வந்து பெட்ஸை வந்து அந்த ஒரு குடுவைக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறது, அந்த மீன்லாம் வந்து குடுவைக்குள்ளேயே அடைச்சி வளர்க்குறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் வைப்ரேஷன் தான் தரும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவீங்க, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட வருத்தம் நமக்கு தெரியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு வந்து அது இயற்கையிலேருந்து நம்ம கொண்டு வந்து நம்ம ஒரு நம்மளோட சந்தோஷத்துக்காக வைக்கிறோம். அப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரோட்டில் இருக்கவங்களுக்கு, ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லாக்டவுன் மாதிரியே தெரியாது. ஏன்னா அவங்களோட அன்றாட வாழ்வே இப்படி தான் இருக்குது. அப்போ நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? நமக்கு மட்டும் ஏன் வந்து கடைகள் இல்லாட்டி ஒரு விலையை வச்சு அதிகமாக வச்சா நமக்கு ஏன் அப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா உயர்வாக வச்சுருந்துருக்கும். அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஒரு லக்ஸுரியாக இருந்திருக்கோம் அப்படி தான் சொல்லணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஏசிலே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 24 ஹவர்ஸ் ஒரு ஏசிலே இருக்கார் அப்படின்னா, திடீர்னு வந்து இல்லை நீங்கள் ஏசியில் இருக்க வேணாம், நீங்கள் வந்து ஃபேன் போட்டுருங்க அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு வந்து அது வந்து ஒரு குறையாக தெரியும். இதுவே ஃபேனில் இருக்கவரை கொண்டு போய், ஃபேன்லேயே ஒருத்தர் வீட்டில் வந்து ஃபேன் தான் வச்சுருப்பாரு அப்படின்னா அவரை கொண்டு போய் ஏசி ரூமில் உட்கார வச்சிங்கன்னா அவருக்கு வந்து அது பெரிய விஷயமாக தோணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு நடந்துட்டுருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எல்லா கடைகளும் இருந்துச்சு, நம்ம கையில் காசு இருந்துச்சு, தேவைங்கிறப்ப வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம், ஒரு பிஸ்கட் பேக்கெட்னால் வாங்கினோம்னா அன்றைக்கே முடிச்சுருவோம். ஆனால் இப்போ வந்து பாருங்கள், இல்லை இன்றைக்கி 2 சாப்பிடு, நாளைக்கு 2 சாப்பிடு, இது ஒரு 10 நாளைக்கு வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கம் நமக்குள்ளே வந்துருச்சா இல்லையா? ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ஒரு ட்ரெய்லர் தான். இன்னும் வந்து உலக அழிவு நெருங்கிருச்சு அப்படின்னா இன்னமும் வந்து ரொம்ப மோசமாக போகும். அப்போ வந்து உணவு தட்டுப்பாடுகள் கண்டிப்பாக வரும். அப்போது இப்போ நம்மளை எப்படி பழகிக்கணும் அப்படின்னா, நம்ம ஏசிலையும் இருக்க வேணாம், ஃபேன்லேயும் இருக்க வேணாம், எதுவுமே இல்லாமல் சும்மாவே இருப்போம். ஏன்னு கேட்டால்
ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம், வந்து உலகம் வந்து பார்த்திங்கன்னா கீழான நிலைமையில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் கூட யாரும் ஏற்றுக்க மாட்டீங்க. இது கூட கீழான நிலைமை கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டே இருக்காது, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ கரண்ட்டே இருக்காது, அதாவது நெட்டை கட் பண்ணிடுவாங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கரண்ட்டே இல்லைன்னா நீங்கள் எப்படி மொபைலுக்கு எப்படி சார்ஜ் போடுவீங்க, என்ன பண்ண முடியும் உங்களால்? ஸோ அந்த மாதிரி நிலைமை வரத்துக்கு முன்னாடி நம்ம நம்மளை திருத்தி கொள்ளணும். ஸோ இதுக்கு இதில் வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு தட்டுப்பாடு அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொன்னோம். ஸோ இந்த உணவு தட்டுப்பாடை இது பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சேனல் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மினிமமாக நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு நம்மளோட உடலை எப்படி நம்ம ஒழுங்காக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்து நல்லா அற்புதமாக பேசிக்கிட்டு இருக்கார் வந்து பார்த்திங்கன்னா, சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு, சுந்தர் ஹீலர் பாஸ்கர் அப்படின்னு நட்டிங்க. ஸோ ஒரு பிரதர் வந்து நல்லா தெளிவாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் சுந்தர் ஹீலர் பாஸ்கர் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா நிறைய விஷயம் அவரை வந்து சொல்லியிருக்காரு, இந்த உணவு பற்றி நிறையா பேசியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி காலத்தில். கடைசி காலம் மீன்ஸ் வருங்காலத்தில். அப்போது நம்ம இந்த டைம் என்ன பண்ணினா நம்மளோட தேவைகளை வந்து மிக மிக குறைச்சிக்கணும். அப்போது நம்ம யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அழியக்கூடிய உடல் கிடையாது, அழிவற்ற ஆத்மா. நம்ம எல்லாருமே உயிர் தான், நம்ம வந்து உடல் கிடையாது. நம்ம சப்போஸ் நம்ம யாராவது இறந்துட்டோம் அப்படின்னா அப்படியே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நம்ம இன்னொரு உடல் கண்டிப்பாக எடுப்போம். நம்மளோட பலன்கள், நம்மளோட பாவ புண்ணியங்களை பொறுத்து நம்ம வந்து ஒரு உடல் எடுப்போம். அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறது இந்த பாவ புண்ணியம் கணக்கு சேர்ந்து அந்த உடல் எடுப்போம். அப்போது இந்த உலகத்தோட ரகசியம் பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தோட மொத்த ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா 5000 வருஷம். இந்த 5000 வருஷத்தில் முதல் 2500 வருஷம் சத்தியுகம் திரேதாயுகம் வந்து சொர்க்கமாக இருந்துச்சு, அடுத்து வர துவாபரிகம் கலியுகம் வந்து பார்த்திங்கன்னா நரகமாக இருந்துச்சு. ஒவ்வொரு யுகமும் வந்து பார்த்திங்கன்னா 1250 வருஷம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி, இந்த கலியுகம் கடைசி இறுதியில் நம்ம இருக்கோம். இந்த கடைசி 100 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இறைவன் வராரு. எப்போ வந்தாருன்னு பார்த்திங்கன்னா 1936 ஒரு வயோதிகர் உடம்புல வந்து இறைவன் பிரவேசம் ஆகிறாரு. அப்போது இறைவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாயோட கர்ப்பத்தில் வரல, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆத்மா, பரமாத்மா சிவன். அவர் ஒரு வயோதிகர் உடம்புல பிரவேசமாகி நீ அழியக்கூடிய உடல் கிடையாது, அழிவற்ற ஆத்மா அப்படிங்கிற மிகப்பெரிய ஞானத்தை சொல்கிறாரு. தான் வந்த 100 வருஷத்தில் இந்த உலகம் அழிவுக்கு உண்டாகும், அதாவது இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிரும் அப்படின்னா அப்படியே அழிஞ்சிடாது, அழிஞ்சு மறுபடியும் சொர்க்கம் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்பம் சொல்லுவோம், இந்த 5000 வருஷம் திரும்ப திரும்பி அதுவே நடந்துகிட்ருக்கும். அந்த சுழன்றுக்கிற சக்கரத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு கையில் சக்கரமாக கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 5000 வருஷத்தில் கடைசி இப்போது வந்துட்டோம். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வைரஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இப்போயும் வந்து நீங்கள் கேட்டுக்கல, இது வந்து இது ஒரு கட்டுக்கதை, இது வேறு ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போது இறைவன் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தந்தை அவர் தான். அதாவது இந்த சரீரத்துக்கு ஒரு தந்தை இருக்க மாதிரி ஆத்மாவிற்கு ஒரு தந்தை யாருன்னா இறைவன் தான். இந்த ஆத்மா எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த இரு புருவ மத்தியில் ஒளிப்புள்ளியாக மின்னிட்டு இருக்கு. ஸோ இந்த இறைவன் எங்கே இருக்காரு? அப்போது நம்மளோட தந்தை சிவன் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கும் மேலே செம்புண்ணான நேரத்தில் ஒளிப்புள்ளியாக மின்னிட்டு இருக்காரு. அப்போ நம்மளும் இந்த உலகத்துக்கு முன்னாடி, இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தோம். அப்போது ஒவ்வொரு நம்மளோட பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப இந்த உலகம் அழிஞ்சோடனே எல்லோரும் அங்கே தூய்மையாகி மேலே போய் தான் ஆகணும். நம்மளோட புண்ணியத்துக்கு ஏற்ப எல்லோரும் எவ்வளோ முயற்சி செஞ்சோமோ அதுக்கேற்ப சொர்க்கத்தில் வருவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு யுகமாக நம்ம எல்லோரும் வருவோம். அப்போது இறைவன் என்ன சொல்கிறாருனா, முக்கியமான விஷயம், நீங்கள் தன் ஆத்மானு உணர்ந்து தந்தையாகிய சிவன் என்ன பரந்தாமத்தில் செம்பொன்னா நேரத்தில் இருக்காரு அப்படின்னு நினைக்க நினைக்க உங்கள் பாவங்கள் அழியும். அப்போது இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, தன் ஆத்மான்னு உணர்ந்து தந்தையாகிய பரமாத்மா சிவன் செம்பொன்னா நேரத்தில் ஒளிப்புள்ளியில் மின்னிட்டு இருக்காரு, ஒளிப்புள்ளியாக மின்னிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் ஆத்மாக்குள்ளே இருக்கிற சன்ஸ்காரத்தில் எல்லா பாவங்களும் ஒளிஞ்சிருக்கும். ஸோ அது எல்லாமே அழிக்கப்படும், உங்களுக்கு எந்த நோயும் தாக்காது, நீங்கள் சேஃபாக இருக்கலாம். அப்போ இந்த பிரம்மா, இந்த வயோதிகர் உடம்புல வந்தார்ல, அவருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மான்னு வச்சு அவரோட வாய் வழியாக நிறைய ஞானங்கள் சொல்கிறாரு, நிறைய ஞான கருத்துக்கள் சொல்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்லேயே இருக்குது. ப்ளஸ் நம்ம அந்த பிரம்மா வாய் வழியாக பிறந்தவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஞானத்தை நிறைய பேர் சொல்லித்தராங்கல்ல, ஸோ அவங்க தான் பிரம்மகுமாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பிரம்மகுமாரிகள் அந்த சென்டருக்கு போகணுன்னு விருப்பப்பட்டால் தாராளமாக போகலாம். ஸோ யூடியூப்பில் நிறைய லிங்க் இருக்குது. ஸோ உங்கள் ஊரில் எங்கே இருக்குன்னு தேடி தாராளமாக போங்க, முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ஸோ இந்த டைமில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம்,
ஸோ பிரம்மகுமாரி சென்டருக்கு போங்க, முழுக்க முழுக்க அது ஃப்ரீ தான். ஸோ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஞானம் எல்லாமே சொல்லி தருவாங்க. ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது, ஏன்னா 1936 இறைவன் வராரு. அப்போ 2036 வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வந்து விநாசம், அதாவது அழிவுக்கு கொண்டு போகும். ஸோ இது முடிஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொர்க்கம் வரும். இந்த சொர்க்கத்தில் யாருன்னு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மகுமாரின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க. ஸோ மீதி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞானம் வந்து எல்லாருமே எடுப்பீங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா யார் வருவாங்க, எத்தனை பேர் வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா 33 கோடி தேவர்கள் தான் வருவாங்க. 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. ஸோ அவங்க தான், அங்கே வாழ்ந்தவங்களுக்கு தான் இப்போ வந்து சிலையை வச்சுருக்காங்க. முருகன் பிள்ளையார் அப்படின்னு எல்லாருக்கும் சிலையை வச்சுருக்காங்க. அப்போது நீங்கள் இந்த கீழான நிலைமைக்கு போன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமம், கோபம், அகங்காரம், பேராசை பற்றி, இந்த 5 விஷயந்தான் அப்படின்னு இறைவன் சொல்கிறாரு. இந்த 5 விஷயந்தான் ஆண் இடத்துலையும் பெண் இடத்துலையும் இருக்குது. அதுதான் 10 தலை ராவணன்னு சொல்கிறோம். ஸோ அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தள்ளி இருக்கணும், ப்ளஸ் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். இறைவன் சொல்கிற அந்த முரளியை படிக்கணும். இந்த சேவையை எல்லாருக்கும் இறைவன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஸோ சென்டருக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த சொர்க்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காமம், கோபம், அகங்காரம், பேராசை பற்றி எதுவுமே இருக்காது. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா காமத்து வழியாக பிளக்க மாட்டாங்க, யோகத்து வழியாக தான் பிறப்பாங்க. எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் யோகம் இது பண்ணுறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து சுகமே சுகம் தான், சந்தோஷமே சந்தோஷம் தான், எல்லோரும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் அங்கே தகுதியானவங்க 33 கோடி தேவர்கள் தான். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தேவதை ஆத்மா தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இறைவனை நினச்சிட்டே இருங்க, முரளி படிங்க. ஸோ இந்த சேவையை செய்யுங்க. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.